Welcome to Eden TV Info Channel. இன்னைக்கு நம்ம Eden TV Info Channel-ல பார்க்க போற நியூஸ் ரிகார்டிங் ஏர் இந்தியா ப்ராப்ளம். ஒரு சில மாதங்களாவே கவர்மெண்ட் ரொம்ப தீவிரமா ஏர் இந்தியா பங்குகளை விற்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அது ஏன் அப்படிங்கிறப்ப என்னன்னு இந்த நியூஸ்ல நம்ம பார்க்கலாம். ரொம்ப அதிக நஷ்டத்துல போயிட்டு இருக்கிறது நம்ம ஏர் இந்தியா நிறுவனம். கவர்மெண்ட் தான் அதிக பங்குகள் வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இப்ப இந்த பிரச்சனையை நிறைய கடன் பிரச்சனை இருக்கிறனால நிறைய பிரச்சனை இருக்கனால இதன் மூலயமா 25 விமான நிலையங்கள் மூலயமா 20 கோடி ரூபாய் நிதி திரட்டவும் திட்டம் பண்ணியிருக்காங்க இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு. அதோட இல்லாம இது இந்த கம்பெனியோட ஏர் இந்தியாவோட ஷேரை வந்து விற்கிறதுக்கும் திட்டம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது தனியார் மயமாக போகுது அப்படின்றது தான் நியூஸ். எப்ப தனியார் மயமாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிசம்பருக்குள்ள ஒப்படைக்க போறாங்க. இவங்களோட ஷேர்ஸ் எல்லாம் வந்து தனியார் மயமாக்குனாதான் ஏர் இந்தியாவே இயங்கும் அப்படிங்கிற சிக்கல்ல இருக்காங்க. இதே போல பாரத் பெட்ரோலியம் இருக்கு இல்லையா, பிபிசிஎல் அந்த பெட்ரோல் கம்பெனி, அதையும் வந்து தனியார் மயமாக்க போறாங்க. அதோடைய ஷேர் 7 வருது. கவர்மெண்ட் என்ன உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே காயின் எனர்ஜியோட நிறைய ப்ராப்ளம், அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு வந்து நிறைய சிக்கல் வந்து வந்தது ரெட்ரோ டாக்ஸ் மூலயமா. அந்த ரெட்ரோ டாக்ஸை கூட ரீசெண்டா கவர்மெண்ட் கைவிட்டாங்க. அதன் மூலயமா காயின் எனர்ஜியோட பணம் வந்து 2 பில்லியன் கிட்டத்தட்ட முடங்கி இருக்கு இந்தியால. இந்த மாதிரி சிக்கல் வராது, ஏன்னா முதலீட்டாளர்களுடைய எமோஷன் மேலே நம்ம கை வைக்க முடியாது. முதலீட்டாளர்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிற பட்சத்தில் அந்த உத்தரவாதமும் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயின் எனர்ஜியோடைய ஷேர் அவங்க விற்கும் போது கவர்மெண்ட் ரெட்ரோ டாக்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களுடைய பணத்தை முடக்குனாங்க. அதுக்கு அவங்க US கவர்மெண்ட் அமெரிக்க நீதிமன்றத்திலுமே முறையிட்ட போது அவங்களுக்கு நஷ்டஈடு கேட்டிருந்தாங்க. அமெரிக்க நீதிமன்றத்தில் போய் அவங்க அதை முறையீடு செய்யும்போது அவங்களுக்கு 1.5 பில்லியன் டாலர் வந்து அவங்க இந்தியா தர வேண்டியதாகவும், 7 வருஷம் கிட்டத்தட்ட ஆனது நிமித்தம் 1.72 பில்லியன் டாலர்கள் வந்து அவங்க தொகையை செலுத்தணும்னு சொல்லியும் அவங்க முறையிட்டிருந்தாங்க. மேலும் அவங்க இதை அவங்களுடைய கோரிக்கைகளை வந்து அவங்க பூர்த்தி செய்யலைன்னா ஏர் இந்தியாவோட சொத்து ஃபாரின்ல இருக்கு இல்லையா, அதெல்லாம் முடக்கிடுவோம்னு அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இதுதான் அந்த வழக்கு. ஸோ இந்த பிரச்சனை வராது. ஏர் இந்தியா ஷேர்ஸ் வாங்கக்கூடிய முதலீட்டாளர்கள் ஃபாரினர்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எந்த ரெட்ரோ டாக்ஸ் பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இவங்க இப்படி ஒரு கடனில் வந்து விழுந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய கடன் பிரச்சனைன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய விமானங்களுக்கு எரிபொருள் கூட கட்டணம் கூட செலுத்த முடியலன்னு தான் சொல்கிறாங்க. ப்ளஸ் சேலரி அவங்களுடைய ஊழியர்களுக்கு சம்பளமும் தர முடியலை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 1000 கோடி கடனில் இருக்குது. பங்கு விற்பனை திட்டம் ஏர் இந்தியா முதல் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சில ஷேரை வச்சுக்கிட்டு மீண்டும் வந்து பங்குகளை விற்கலான்ற பிளான்ல இருந்தாங்க. ஆனால் அந்த இதர ஷேர்களை யாருமே வாங்க முற்படாத காரணத்தினால அவங்க மொத்தமாகவே தனியார் மயமாக்க முடிவெடுத்திருக்காங்க. ஏன் யாரும் வாங்க முற்படலைன்னா, கடன் தான் காரணம். நிறைய பேருக்கு வேலை இழக்க வாய்ப்பு இருக்கு. ஏர் இந்தியா வந்து பிரைவேட்டாக ஆகலை அப்படின்னா நிறைய பேருக்கு வேலை இழப்பாங்க. நிறைய ஊழியர்களுக்கு வேலை இல்லா திண்டாட்டம் ஆயிரும். அதே நேரத்தில் அதே மாதிரி அந்த ஊழியர்களுடைய பல போராட்டத்துக்கு பின்னணி தான் இந்த தனியார் மயமாக்கும் திட்டம்ங்கிறது குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்னன்னா, டிசம்பர் மாசத்துக்குள்ள ஏர் இந்தியா மற்றும் பிபிசிஎல் ரெண்டுமே வந்து தனியார் மயம் ஆயிடும் அப்படிங்கிறத மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இதை பத்தின பின்னணியை நம்ம ஃபியூச்சர் நியூஸ்ல பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஏரியன் டிவி இன்ஃபோ சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.